வனாந்திரமும் வழியும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. எனக்கு ஒரு பாதை திறக்காதா? எனக்கு ஒரு வழி பிறக்காதா? எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த மாட்டாரா என்றெல்லாம் பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கக்கூடும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதே கர்த்தரின் வாக்குத்தத்தமாகும். மனித முயற்சிகளால் பல பாதைகள் உங்களுக்கு மூடப்படலாம், வாசல்கள் அடைக்கப்படலாம், முன்னேற்றத்துக்கு விரோதமான முட்டுக்கட்டைகள் கொண்டு வரப்படலாம். எரிகோ அலங்கத்தில் இருந்தது போன்ற வெண்கலக் கதவுகளும் இரும்பு தாழ்பாள்களும் உங்களுக்கு சவால் விடலாம். அந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த இடத்திலேயே வழி திறக்காது என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதே இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்க செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக முடியாமல் திகைத்து நின்று விட்டார்கள். பின்னாலோ துரத்தி வருகிற எகிப்தின் ராணுவம், இரண்டு பக்கங்களிலுமோ பெரிய மலைகள் எகிப்தியரின் கையிலே விழுந்து மடிவதா அல்லது சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து இறப்பதா என்று தெரியாமல் அங்கலாய்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். அவர் மோசேயை பார்த்து, உன் கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். நீட்டிய போது சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிரிந்து வழி உண்டானது. அதுபோலவே யோர்தான் நதிக்கரையிலே அதன் வெள்ளத்தை பார்த்து இஸ்ரவேலர் பயந்தார்கள். அறுப்பு காலம் முடியும் வரைக்கும் யோர்தானில் பெருவெள்ளங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்படி இந்த பெருவெள்ளத்தை கடப்பது? எப்படி வழி உண்டாகும்? ஆம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலே கால் வைத்த போது அது இரண்டாய் பிரிந்து வழி உண்டானது. கர்த்தர் உங்களுக்காக வழியை திறக்க நினைக்கும் போது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர். அவரே தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன் செல்கிறவர். மீகா 2:13. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலே தூக்கி போட்டார்கள். அங்கேயும் கர்த்தர் வழி உண்டாக்குவாரோ? ஆம், கர்த்தரே இறங்கி உலாவி அவர்களுக்கு வழி உண்டாக்கினார். அவர்கள் மகிழ்ச்சியோடு சூளையில் உலாவி வந்தார்கள். கர்த்தர் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார். ராஜாவின் உள்ளத்தில் பேசி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போனார். கர்த்தர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். கர்த்தர் புதிய வாசலை திறந்தருளுவார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டாது.